ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் ஜெகா லைஃப். இன்றைக்கி வந்து ஒரு ஃபுல் டே ரொட்டீன் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். குழந்தைங்களையும் ஸ்கூல் கணிச்சாச்சு, ஹஸ்பண்ட்க்கும் லஞ்செலாம் பேக் பண்ணி வச்சிட்டேன். இந்த டைமில் கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்கும், ஸோ ஏதாவது யூஸ்ஃபுல்லாக எதாவது பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்துட்டு இருந்தேன். அப்போ தான் வந்து பழைய வீடியோஸில் இருக்க கமெண்ட்லாம் ரீட் பண்ணுறப்போ ஒரு கமெண்ட் வந்து எனக்கு வந்து பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வந்தது. ஸோ நான் வந்து பழைய வீடியோவில் என்ன பண்ணியிருந்தேன்னா, குழந்தைங்களோட ட்ரெஸ்லாம் வந்துட்டு பெயிண்ட் கரப்பட்டிருக்கோம் இல்லையா, அது எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு க்ளீனிங் வீடியோ மாதிரி தான் போட்டிருந்தேன். அதில் வந்து ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தது தான், குழந்தைங்களுக்கு வந்துட்டு ஆப்ரான் மாதிரி ஸ்டிச் பண்ணி போட்டிங்க அப்படின்னா ட்ரெஸ்ஸில் வந்து கரப்படாது, ஆப்ரானையும் வந்துட்டு நம்ம வாஷ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இது பண்ணுறதுக்கு வீட்டில் ஏதாவது வேஸ்ட்டான கிளாத் இருக்கான்னு பார்த்தேன். அந்த ஸ்க்ரீன்கெலாம் போட்டு விடுறது வந்துட்டு இது கிழிஞ்சு தான் ரொம்ப நாள் யூஸ் பண்ணாமல் வச்சுருந்தேன், அதனால் அதே வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். நல்ல பெருசாக இருந்தது, அதனால் இதிலே வந்துட்டு கௌதம்க்கும் சமைக்கும் பண்ணிட போகிறேன். அண்ட் சமைக்கு நீ லென்த்துக்கு கொஞ்சம் மேலே வரைக்கும் தைச்சாலும் பரவாயில்ல, ஆனால் கௌதம்க்கு வந்து நல்லா நீளமாக தைக்கணும். ஏன்னா ரீசெண்டாக ஒரு பெர்மனன்ட் மார்க்கர்லாம் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணி வச்சிட்டேன், அது எவ்வளோ வாஷ் பண்ணாலும் போக மாட்டேங்குது. அண்ட் இந்த ஆப்ரா வந்து மிஷினில் தான் தைக்கணும்னு அவசியம் இல்லை, நான் இன்றைக்கி மிஷின் தான் யூஸ் பண்ணுறேன். இருந்தாலும் கையிலலாம் வந்துட்டு நெருக்க நெருக்கமாக தைச்சோம் அப்படின்னா ஈஸியாகவே தைச்சு முடிச்சிடலாம். அப்படியே இது பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது தான் மைண்ட் கொஞ்சம் ரிலாக்ஸிங்காக இருந்தது. ஒரு வாரமாகவே கோல்டு ஃபீவர் இந்த மாதிரியே மாற்றி மாற்றி வந்துட்டு இருந்ததுனால ரொம்ப டவுனாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ எனக்கு பிடிச்ச ஆக்டிவிட்டி எதாவது பண்ணேன் அப்படின்னா எனக்கு இன்னுமே பூஸ்டப் ஆன மாதிரி இருக்கும். ஸோ கூடவே வந்துட்டு சாங்ஸ் கேட்டு தான் இந்த வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் இதை எப்படி ஸ்டிச் பண்ணுறேன்றதை மெஷர்மெண்ட்டோட சொன்னேன் அப்படின்னா சில பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் கடையிலலாம் வாட்டர் ப்ரூஃப் ஷீட்னே கிடைக்கும், அதெல்லாம் வாங்கினோம் அப்படின்னா அது ஈஸியாக தைச்சிடலாம். இன்றைக்கி நான் வந்து டபுள் கிளாத் வச்சு தைக்க போகிறேன், அதனால இதை ரிவர்சிபிளாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மெஷர்மெண்ட்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஹைட் வந்து ஒரு 24 சென்டிமீட்டர் எடுத்திருக்கேன், வித் வந்து 16 சென்டிமீட்டர் வரும். நான் வந்து ரெண்டாம் மடக்குனதுனால 8 சென்டிமீட்டருக்கு எடுத்திருக்கேன். ஸோ அதில் ஷோல்டர்லேருந்து நம்ம அண்டர் ஆர்ம்ஸ்க்கு வந்து கட் பண்ணுறதுக்காக அதுவும் வந்துட்டு 8 சென்டிமீட்டரில் வந்து மெஷர் பண்ணி இந்த மாதிரி கர்வாக வரைஞ்சிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ஈஸியாக கட் பண்ணிடலாம். கட் பண்ணிட்டாலே வேலை முடிஞ்சிடும். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ரெண்டு கிளாத்தையும் சேர்த்து வச்சு ஸ்டிச் பண்ணுறது தான் வேலை. அண்ட் நெக்கில் போடுற கிளாத் அப்புறம் பின்னாடி கட்டுறதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா பழைய பில்லோ கவர்ஸில் வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு 2 இன்ச்சுக்கு வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் வந்து நம்ம ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நெக்லையும் பின்னாடி கட்டுற நாட்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நான் என்ன மிஷின் வச்சுருக்கேன் இதோட ரிவ்யூ வந்துட்டு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. இந்த மிஷின் நேம் வந்து சிங்கர் சிம்பிள் 3223, அந்த மாடல் தான் வச்சுருக்கேன். இதில் இருக்க ஒரே பிரச்சனை என்னென்னா நம்ம கண்டினியூஸாக யூஸ் பண்ணுறப்போ த்ரெட்டு வந்து இடையில இடையில அதுவே அந்துரும். ஸோ திரும்ப நம்ம வந்து கோர்த்துட்டு தைக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து கண்டினியூஸாக டெய்லிலாம் வந்து யூஸ் பண்ணுறீங்கன்னா நல்ல மாடலே நீங்கள் வந்து பார்த்து வாங்கிக்கலாம். என்ன மாதிரி ரொம்ப ரேராக அப்பப்போ யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த மிஷின் வந்துட்டு நல்லாவே ஒர்க்காது. அண்ட் இந்த ஸ்டெப் மட்டும் புதுசாக தைக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். என்னென்னா நம்ம ஃப்ரண்ட் அண்ட் பேக் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சுட்டு நடுவில் வந்து அந்த யூகவ் மாதிரி வச்சிடுறேன். ஸோ இப்படி தான் இருக்கும். அதுக்கு மேலே நம்ம ஸ்டிச் பண்ணி ரிவர்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ஸ்டிச் பண்ணதெல்லாம் வந்துட்டு அடியில் போயிடும். ஸோ மேலே வந்துட்டு அந்த யூகவ் நாட் மட்டும் தெரியும். அதே மாதிரி தான் சைட் நாட்டையும் வந்து உள்ளே வச்சு தைச்சு பாட்டமாக க்ளோஸ் பண்ணியாச்சு. ஸோ கௌதம் வந்து கேட்பான்றதுனால ரெண்டு பேருக்குமே ஒரே மாதிரி தைச்சு வச்சுருக்கேன். குழந்தைங்களுக்கு கேக் பண்ணியே ரொம்ப நாள் ஆச்சு, ராகி மாவு இருந்ததுனால ராகி மாவில் ஒரு சூப்பரான கேக் பண்ண போகிறேன். இது வந்து நம்ம முட்டை ஆட் பண்ணி பண்ணுறதுனால நல்லா ஸ்பாஞ்சியாக இருக்கும், ரொம்ப ஆயிலியாக அந்த இதெல்லாம் இருக்காது, கேக் சாப்பிட்றதுக்கே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ 2 முட்டை எடுத்துக்கலாம். தனியாக உடச்சி ஆட் பண்ணோம் அப்படின்னா கெட்டு போயிருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுடுன்றனால தனியாக உடச்சி ஒரு 2 முட்டை ஆட் பண்ணிக்கிட்டேன். அண்ட் இன்னும் ஹெல்த்தியாக இருக்கணுன்றனால நாட்டு சக்கரை தான் எடுத்திருக்கேன். இதுக்கு பதிலாக ஒயிட் சுகரும் ஆட் பண்ணிக்கலாம். 1 1/4 கப் நாட்டு சக்கரை, 1/2 கப் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். சன்ஃப்ளவர் எண்ணெய் எடுத்திருக்கேன். வெனிலா எசன்ஸ் இருந்தால் 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்றனால நான் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் வந்துட்டு கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒரு மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த முட்டை எண்ணெய் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி கொஞ்சம் வந்து ஃப்ளஃபியாக வந்திருக்கும். இப்போ இது கூட 1/4 கப் கொக்கோ பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு 1/2 கப் பால் ஊற்றி திரும்ப வந்து நம்ம லோ ஸ்பீட்லேயே வச்சு ஒரு நிமிஷத்துக்கு அரைச்சி எடுத்துக்கிட்டால் போதும். 1/1 கப் ராகி மாவை நல்லா சளிச்சு வச்சுருக்கேன். இதில் ராகி மாவு ஃபுல்லாக ஆட் பண்ணாமல் பாதி ராகி மாவு பாதி கோதுமை மாவு கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அரைச்ச பேட்டர் வந்து அது கூட கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 8-inch pan வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அவனை வந்து 180 டிகிரியில் 10 நிமிஷத்துக்கு ப்ரீ ஹீட் பண்ணியும் வச்சுட்டேன். குக்கர்லேயும் பண்ணுறீங்கன்னா 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு 20 to 25 நிமிஷம் நம்ம பேக் பண்ணி எடுத்தாலே கரெக்டாக வரும்.
அண்ட் கேக் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு அந்த ராகி கேக் மாதிரி ஒரு ஃபீல் இருக்காது, நல்ல ஒரு சாக்லேட் கேக் மாதிரி தான் இருக்கும். நான் வந்து இப்போ ஓப்பன் பண்ணி கட் பண்ணி காமிக்கிறேன். உள்ளேயும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஸ்பாஞ்சியாக தான் இருக்கும். அண்ட் இதுக்கு மேலே நம்ம சாக்லேட் சாஸ்லாம் ரெடி பண்ணி மேலே அப்ளை பண்ணிட்டு கட் பண்ணி சாப்பிட்றப்போ இன்னும் நல்ல சாக்லேட்டியாக இருக்கும். ஆனால் அது இல்லாமல் டேஸ்ட் நல்லாயிருக்குன்றனால அது எதுவும் ரெடி பண்ணல. அண்ட் இந்த கேக் வந்து ராகி மாவில் பண்ண மாதிரியே இருக்காது, ராகி மாவு முட்டை இந்த மாதிரி சேர்த்தது எதுவுமே ஸ்மெல் வராது. ஸோ சாப்பிட்றதுக்கு ஒரு சூப்பரான சாக்லேட் கேக் மாதிரி தான் இருக்கும். அண்ட் என்னோடய ரெசிபிஸ் ஏதாவது ட்ரை பண்ணிங்கன்னா நல்லா இருந்தாலும் ஓகே, நல்லா இல்லைன்னாலும் இன்ஸ்டாகிராமில் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ அதை பார்த்து என்ன நான் இம்ப்ரூவ் பண்ணிப்பேன். அண்ட் டயட்டில் இருந்தாலும் கேக் பார்த்தோன்னே சாப்பிடாமல் இருக்க முடியல, அதனால ஒரு குட்டி பீஸ் கேக் மட்டும் எடுத்துக்கிட்டேன். அண்ட் குட்டீஸ்லாம் ஸ்கூல் விட்டு வந்தோடனே இன்டோர் பிளான்ட்ஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக பக்கம் போயிருந்தோம். இந்த ஷாப்போட லொக்கேஷன் நான் முடிஞ்சால் வந்து நான் பின் பண்ணி வைக்கிறேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ்லாம் வந்துட்டு அஃபோர்டபுள் ரேஞ்சஸில் இருந்தது. அண்ட் நிறைய வெரைட்டி இன்டோர் பிளான்ட்ஸ்லேயே வந்துட்டு நிறைய வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. இங்கே ப்ரைஸ் ஏன் கம்மியாக இருக்குதுன்னு சொன்னேன்னா, இப்போ ஒரு பிளான்ட் பார்த்துட்ருக்கேன் இல்லையா, இதே பிளான்ட் நம்ம வீட்டில் இருந்தது, ஆனால் எல்லா லீஃபும் கொட்டிடுச்சு. சரி வேறு ஒரு பிளான்ட் வாங்கி வைக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தப்போ இங்கே வந்து 50 ரூபீஸ் தான் சொன்னாங்க. நான் ஃபஸ்ட்டு வாங்கின இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 350 சொல்லியிருந்தாங்க. 350 எங்கே இருக்குது, 50 ரூபீஸ் எங்கே இருக்குது? ஸோ இவ்வளோ கம்மியாக சொன்னாங்க. அண்ட் குவாலிட்டி அந்த பிளான்ட் எல்லாமே வந்துட்டு நல்லா இருந்துச்சு. ஸோ அதனால தான் சொன்னேன் இங்கே வந்துட்டு ப்ரைஸுமே வந்து கம்மியாக இருக்குது அண்ட் நிறைய வெரைட்டிஸுமே இருக்குது. மெயினாக இண்டோர் பிளான்ட்ஸ் மட்டும்தான் பார்த்துட்ருக்கேன். அதுக்கப்புறம் இப்போ இப்போது மழைக்காலமும் வந்துட்டுருக்கு இல்லையா, அதனால் கீரைலாம் நம்ம போட்டோம் அப்படின்னா நல்லா வருமே அப்படின்னு சொல்லிட்டு கீரைக்கு வந்து விதை இந்த மாதிரிலாம் வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு தான் நினச்சோம். ஏரியாவுமே நல்ல பெருசாக இருந்தது, அதனால் குழந்தைங்களுமே இங்கிட்ட அங்கிட்ட ஓடிக்கிட்டே தான் இருந்தாங்க. அண்ட் என்ட்ரன்ஸில் வந்துட்டு நல்ல ஒரு பெரிய ஓப்பனிங் மாதிரி இந்த மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்துட்டு பிளான்ட்ஸ் வைக்கிற பாட்ஸ்லாம் இருந்தது. மெயினாக இங்கே பாட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவோட ஹைட்டுக்கே வந்து இருந்தது. அந்த அளவுக்கு பெரிய பெரிய பாட்ஸ்லேருந்து சின்ன சின்ன பாட்ஸ் வரைக்கும் எல்லா சைஸ்லையுமே இங்கே அவைலபிளாக இருக்குது. அண்ட் பீட்ரூட் இது வரைக்கும் விதெல்லாம் போட்டு வளர்த்தது கிடையாது, நம்ம கிளைமேட்க்கு வருமானன்ற ஒரு டவுட் இருந்தது. ஆனால் அவங்க மழை காலத்துலலாம் போட்டால் நல்லா வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, அதனால் அது ஒன்று. பாலக்கீரை அப்புறம் சிறுகீரை இந்த மாதிரி தான் வந்து எடுத்திருந்தேன். அண்ட் இங்கே பர்ச்சேஸ் பண்ணிட்டு வெஜிடேபிள்ஸ் இதெல்லாம் வாங்க வேண்டியது, அதனால் காய்கறி எல்லாமே வாங்கிட்டு டைரெக்டாக வீட்டுக்கு கிளம்பியாச்சு. நான் வெளியில் வரப்போ தான் இந்த பிளேஸோட நேமே பார்த்தேன், ஐலாண்ட் லேண்ட்ஸ்கேப் எல்எல்பின்னு போட்டிருந்தாங்க. ஈஸியாக ரோட்டில் இருக்குது. ஸோ நீங்களும் அந்த பக்கம் போனீங்கன்னா செக் பண்ணி பார்த்துக்கலாம். பாப்பாவும் செடி வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தா, அதனால் நம்ம பண்ண ஆப்ரானே அவளுக்கு போட்டு விட்டாச்சு. நெக் பார்ட் மட்டும் கொஞ்சம் லூஸாக இருந்த மாதிரி இருந்தது, மற்றபடி அவளுக்கு வந்து ஃபிட்டிங் எல்லாமே வந்து கரெக்டாக இருந்துச்சு. இந்த மண்ணில் விளையாடுறது, பெயிண்டிங் இந்த மாதிரி அவங்க ஏதாவது ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணாங்க அப்படின்னா இந்த மாதிரி போட்டுவிட்டோன்னா ட்ரெஸ்லாம் வந்துட்டு கண்டிப்பாக அழுக்காகாமல் இருக்கும். ரீசெண்டாக ஒரு இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டில் என்னோடய மினிமி அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவோட ஒரு ஃபோட்டோ போட்டிருந்தேன். அதுக்கு நிறைய பேர் வந்துட்டு ஆமாம் உங்களை மாதிரியே இருக்கா, மினி வெர்ஷன் மாதிரியே இருக்கா அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஆனால் பார்க்குறதுக்கு மட்டும் இல்லை, நான் என்னென்னலாம் பேசுகிறேன், நான் என்னென்னலாம் பண்ணுறேன் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவும் பண்ணணும்னு நினைப்பா. சில நேரம்லாம் நான் கோவப்படுறப்போ வந்துட்டு நான் என்ன மாதிரி பேசுகிறேன் அதட்டுறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவும் வந்துட்டு அப்படியே வந்து தம்பிக்கிட்ட வந்து பண்ணுவான். அந்த மாதிரி பார்க்கும்போதெல்லாம் வந்துட்டு நம்மளோட மினி வெர்ஷனாகவே இருக்காளே அப்படின்னு தான் தோணும். அண்ட் கௌதம் வந்துட்டு நார்மலாகவே சேட்டை தான், இப்போ ஸ்கூல் போனதுக்கப்புறம் ரொம்பவே சேட்டை பண்ணுறான். அதெல்லாம் வந்து நான் முடிஞ்சால் ரெக்கார்ட் பண்ணி இன்ஸ்டாகிராமில் அப்பப்போ வந்து குட்டியாக ஸ்டோரி போடுறேன். இந்த வேலைகள்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போதே ரெண்டு பேருக்கும் பசிக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ ஏதாவது செஞ்சு தரலான்னு பார்த்தா காலையில் பண்ண கேக் வந்து ஸ்கூல் விட்டு வந்தோடனே ரெண்டு பேரும் சாப்பிட்டு காலி பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் காரமாக ஏதாவது பண்ணுவாங்க. பாவ் பாஜி பன்னு வந்து அவர் வாங்கிட்டு வந்திருந்தாங்க, அதனால் பாவ் பாஜி மசாலா தான் பண்ண போகிறேன். இது நல்லா ரெட் கலரில் இருக்கும், ஆனால் ஃபுட் கலர் எதுவுமே நம்ம சேர்க்க போகிறதில்ல. ஆனால் டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கடையில் வாங்கின மாதிரி சூப்பராக இருக்கும். வெஜிடபிள்ஸ் தான் வந்து நிறைய ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு குயிக்காக உங்களுக்கு காமிச்சிடுறேன். இதுக்கு மெயினாக உருளைக்கிழங்கு, கேரட், பீட்ரூட், கேப்சிகம் இது எல்லாமே தேவைப்படும். அப்புறம் கொஞ்சமாக காஞ்ச மிளகா வந்துட்டு நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகா எடுத்துக்கலாம். நான் ஒரு 4 மிளகா வந்து சுடுதண்ணியில் போட்டு ஊற வச்சுருக்கேன், அது கூட ஒரு தக்காளியும் போட்டிருக்கேன். இங்கே குக்கரில் பெரிய உருளைக்கிழங்கில் வந்து பாதி சேர்த்துருக்கேன், கேரட் அப்புறம் பீட்ரூட்லேயும் வந்துட்டு பாதி தான் சேர்த்துருக்கேன், இல்லைன்னா ரொம்ப ரெட்டாக இருக்கும். ஸோ இது மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி ஒரு 5 விசில் விட்டு எடுத்துக்கலாம், நல்லா சாஃப்டாக வேகணும். இதெல்லாம் பண்ணுற டைமில் இங்கே காஞ்ச மிளகாவும் வந்துட்டு ஓரளவுக்கு தண்ணியில் ஊறி இருக்கும், அதனால் அதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அது கூட அந்த தக்காளி அப்புறம்
கொஞ்சமாக இஞ்சி பூண்டு எடுத்துக்கலாம். தக்காளியில் வந்துட்டு மேல் பகுதியை மட்டும் கட் பண்ணி ஆட் பண்ணிட்டேன், ஏன்னா அது சரியாக அரைப்படாது. இதையும் நல்லா ஒரு ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சோம் அப்படின்னா நல்லா ரெட் கலரில் இருக்கும். நான் காஷ்மீரி மிளகா வேற போட்டிருக்கேன் இல்லையா, நல்லா ரெட் கலரில் இருக்குது. மிளகா மட்டும் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. மிளகா வத்தல் வந்துட்டு ரொம்ப போட்டாலும் ரொம்ப காரமாக இருக்கிற மாதிரி இருக்கும். இங்கே குக்கர்லேயே வந்து நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும் இல்லையா, நம்ம கையிலேயே மசிச்சாலே வந்துட்டு எல்லா வெஜிடபிள்ஸும் வந்து இந்த மாதிரி க்ரீமியாக மசிஞ்சு வந்துடும். ஸோ இதையும் வந்துட்டு ஒரு பக்கம் எடுத்து வச்சுக்கலாம். அண்ட் இந்த பாவ் பாஜியில் மெயினே இந்த கலர் தான். அதுக்காக தான் நம்ம பீட்ரூட், தக்காளி, காஞ்ச மிளகாய் இதெல்லாம் வந்து நல்லா அரைச்சி ஆட் பண்ணுறோம். ஸோ இதே வந்து பார்த்திங்கன்னா அந்த பாவ் பாஜி கலர் வந்துட்டு சூப்பராக வந்துடும். இப்போ கடையில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அது நல்லா வதங்கினோடனே நம்ம கேப்சிகம் வந்துட்டு ஒரு பாதி கேப்சிகம் தான் எடுத்துருப்பேன், அதையும் ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது எல்லாமே வந்து சின்ன சின்னதாக இருக்கணும், அப்போ தான் வந்துட்டு நம்ம பாவ் பாஜி பண்ணுறப்போ இது இருக்கிறதே தெரியாது. இது ரெண்டுமே ஓரளவுக்கு நல்லா வதங்கினோடனே நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல அந்த காஞ்ச மிளகா பேஸ்ட், அதை வந்து ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் கொடுத்துக்கலாம். அண்ட் இந்த ரெசிபியை அந்த பன்னோட வச்சு சாப்பிட்ணுன்ற அவசியம் இல்லை, நம்ம வந்து சப்பாத்தி, பூரி இந்த மாதிரி எது வேணாலும் வச்சு செஞ்சு சாப்பிட்லாம். சில நேரம் நாங்கள் வந்து தோசை கூட இதை சைடிஷாக வச்சு சாப்பிட்ருக்கோம். இப்போ இந்த காஞ்ச மிளகா பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிட்டு இப்போ நம்ம மசிச்சு வச்சுருந்தோம்ல அதையும் வந்துட்டு இது கூட சேர்த்து நம்ம வந்து தேவையான மசாலாலாம் ஆட் பண்ணோம் அப்படின்னா பாவ் பாஜி மசாலா ரெடி. அண்ட் இந்த கிரேவியே கொஞ்சம் திக்காக தான் இருக்கும், அதனால் நான் ஒரு டம்ளர் தண்ணி மட்டும் ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்துக்கிட்டேன். அங்கே கடையிலலாம் இந்த ரெசிபி பண்ணும்போது ஸ்டார்டிங் வந்து பட்டர் ஆட் பண்ணுவாங்க, இடையிலையும் வந்து பட்டர் ஆட் பண்ணுவாங்க, ஃபைனலாக பிளேட்டில் வச்சு கொடுக்கும்போதுமே வந்துட்டு கொஞ்சம் பட்டரோடு தான் கொடுப்பாங்க. அதனால் இது வந்து கொஞ்சம் நல்லா ஆயிலியாக க்ரீமியாக இருக்கும். இன்றைக்கி நான் வந்து பட்டர் எதுவுமே சேர்க்கலை, அதனால் வந்து கொஞ்சம் காரமாகவுமே தெரிஞ்சு. ஸோ இதில் வந்து மசாலா பவுடருக்காக வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூள், மல்லி பவுடர், கரம் மசாலா இது மூணு மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஃபைனலாக தேவையான அளவு உப்பு போட்டு இன்னும் கொஞ்சம் வாட்டரியாக வேணும்னா தண்ணியும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் பண்ணையுமே நல்லா டோஸ்ட் பண்ணி சாப்பிட்டா தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் பண்ணை வந்து இடையில ஒரு கட் கொடுத்துட்டு நம்ம வந்து கவுத்தி போட்டு நல்லா டோஸ்ட் பண்ணி எடுக்கணும். நான் இதுக்குமே வந்து ஆயில் தான் யூஸ் பண்ணேன், ஸோ ஆயிலை வச்சு நல்லா வந்து டோஸ்ட் பண்ணி எடுத்துட்டேன். இந்த மாதிரி ரெண்டு பக்கமுமே வந்துட்டு மொறு மொறுன்னு இருக்கிற அளவுக்கு நான் எல்லா சைடுமே வந்து வச்சு எடுத்துட்டேன். ஸோ இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம வந்து சர்வ் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட பாவ் பாஜி மசாலா சூப்பராக ரெடி. என்னென்னு தெரியல, இந்த வாரம் ஃபுல்லாக ரோட் சைடில் கிடைக்கக்கூடிய ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் தான் பண்ணேன். இந்த பாவ் பாஜி மசாலா, அப்புறம் அந்த பட்டாணி சுண்டல் இருக்குல்லையா, அதுவுமே வந்து நான் அடிக்கடி பண்ணுவேன், எனக்கு ரொம்ப பிடிக்குன்றனால வீடியோவில் இந்த வாரம் ஷேர் பண்ணியிருக்கேன். இதை தவிர பானிபூரி, அப்புறம் சிக்கன் 65 இதெல்லாமே வந்துட்டு ஈவினிங் டைம் நாங்கள் செஞ்சு சாப்பிட்டோம். சமயம் அவங்க அப்பாவும் வெளியில் போயிட்டாங்க, அதனால் கௌதம்க்கு பசிக்குதுன்னு சொன்னதுனால அவனுக்கு கூட கம்பெனி கொடுக்கலான்னு நானும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.